ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் வந்து இப்போ வந்து சாக்லேட் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இது பாருங்கள், இது வந்து இப்படி தான் உள்ள குச்சி குச்சியாக இருக்கும், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அப்புறமா வந்து இது வந்து சும்மா சாக்லேட். அப்புறமா வந்து இது வந்து அலமண்ட், அதாவது வெளியில் வந்து அந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து அலமண்ட் இருக்கும், பாதாம். அது இது வந்து பட்டர் சாக்லேட். இது வந்து இந்த தடவை வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா வந்து இது வந்து ஃபேமஸான இது ஜப்பானில், மில்கில் பண்ணுற சாக்லேட், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது வந்து சீஸ் கேக். அப்புறமா வந்து இந்த டைம் வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க சாக்லேட்லாம், ஏன்னா வந்து லீவ் இல்லை அண்ணாவுக்கு, அதனால் வந்து ஈவினிங் டைம் வாங்கினது தான் இதெல்லாம், அதனால் கம்மியாக வாங்கிட்டு வந்துருக்காங்க. இது சாக்லேட். அப்புறமா வந்து இது வந்து ப்ளூபெரி. ஸோ ஃப்ரூட்ஸும் இந்த தடவை கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சாக்லேட்டும் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. இது ஸ்ட்ராபெரி, இது வந்து அவக்கோடா. இது வந்து நம்ம ஊரில் வந்து ஆரஞ்சு மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே பேர் வந்து மிக்கன். அப்புறமா வந்து இது வந்து அத்திப்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாமே. வந்து நம்ம வந்து இப்போ வந்து சாக்லேட் எல்லாமே பார்த்துட்டோம், ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப கம்மி. அண்ணா வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வருவாங்க, நிறையா வாங்கிட்டு வருவாங்க. இந்த தடவை வந்து இவ்வளோதான், சாக்லேட் கம்மி. அப்புறமா ஆலிவ் ஆயில் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நான் அதை வந்து அடுத்து காமிக்கிறேன். அப்புறமா வந்து நம்மளோட தோட்டத்துக்கு தேவையானதும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, போன டைம் நிறையா வாங்கிட்டு வந்தாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கலை, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த இதெல்லாம் காமிக்கிறேன். இது வந்து இப்போ வாங்கிட்டு வந்து புதுசு மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறமா வந்து இது வந்து நம்ம வந்து செடி வளைஞ்சிச்சுன்னா நேராக வச்சு கட்டுறதுக்கு. அப்புறமா வந்து இது பாருங்கள், செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு. அப்புறமா வந்து இது வந்து செடி வந்து நேராக நிற்கிறதுக்கு கட்டுறதுக்கு இந்த குச்சியோட வச்சு. அப்புறமா வந்து நம்ம வந்து பச்சை கலர் துணி போட்டிருக்கோம்ல சுற்றி, அதுக்கும் கட்டிக்கலாம். இது வந்து நிறைய இருக்கு, இது போன டைமும் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து நம்ம அந்த ரோஜா தொட்டிக்கு நடுவில் வைக்கிறதுக்கு, காத்தாடி மாதிரி பறக்கும். இன்னொன்று இருக்கு இங்க பாருங்க. அப்புறமா இதுவும் தோட்டத்துக்கு தாங்க, மண் எடுக்கிறதுக்கு. இதுல வந்து உரலாம் போடலாம் எடுத்து அதுக்கு. இது இந்த மாதிரி போன டைம் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க, போன டைம் இந்த கட்டர், அப்புறம் வந்து இன்னும் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுவும் போன டைம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறமா வந்து இது வந்து ஸ்ப்ரே பாட்டில் அடிக்கிறதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு செடிகளுக்கு. இது வந்து நம்ம சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு, உள்ளே ஊற்றி டெட்டால் அந்த மாதிரி. இன்னும் வந்து வேறு பொருளாக நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த தோட்ட பொருளும் அப்புறமா வந்து சாக்லேட்ஸ் மட்டும்தான் காமிக்கிறேன். போன டைம் வாங்கிட்டு வந்தது வந்து இது தாங்க, இங்கே இருக்குது. போன டைம் இது வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து இது கட்டர் வாங்கிட்டு வந்தாங்க, இது வாங்கிட்டு வந்தாங்க. இப்போதான் ஒரு 2.5 மாதம் ஆகுங்க, இதெல்லாம் போன டைம் வாங்கிட்டு வந்தது. அப்புறமா இந்த டைம் வந்து கைக்கு உர, அதாவது கார்டன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கைக்கு உர எல்லாமே இருக்குது, அது வந்து அங்கே இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த தடவை வந்து சாக்லேட் தான் கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு வரோங்க, எல்லாம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க.
நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் என்னென்ன பொருளை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து தோட்டத்தில் நிறைய ரோஜா பூலாக பூத்துருக்கு, அதையும் பார்க்கலாங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.